அடுத்து என்ன நான்காவது விஷயம், முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் இரவை, முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த முதல் இரவை உயிர்ப்பிப்பது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலங்களில் நமக்கு இருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய மேற்கொள்ள வேண்டிய அமல்களை பற்றி சொல்லும் போது, அல்லது அவர்கள் செய்த அமல்களை பற்றி வரும்போது, அஹியா லைலஹு வ ஐகத அஹ்லஹுன்னு வரும் ஹதீஸ்ல. இரவை உயிர்ப்பிப்பார்கள், தன்னுடைய மனைவியர்களை குடும்பத்தை எல்லாம் என்ன செய்வார்கள், எழுப்பிவிட்டு இபாதத்தில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் ஊட்டுவார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கலாம். அதை என்ன செய்யறது, இதுக்குள்ள கொண்டு வந்து கோர்த்து விட்டு, யார் முஹர்ரம் நாளின் முதல் இரவை அந்த நாளினுடைய அந்த இரவை இபாதத்தை கொண்டு உயிர்ப்பிக்கிறாரோ அவருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை மையமாக வைத்து நிறைய பிதாத்துகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்கள். அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கு, என்னது, முஹர்ரம் மாதத்தின் முதல் நாளில் உம்ரா செய்வது. யதார்த்தமாக நம்ம போட்ட அடிப்படையில் நமக்கு உம்ரா சீட்டு வந்துருச்சு. உதாரணமாக நமக்கு முஹர்ரம் ஒன்று இன்று தான் அப்படின்னு நமக்கு என்னைக்கு தெரியும், என்னைக்குங்க தெரியும், முஹர்ரம் ஒன்று ஒன்றாம் தேதிங்கிறது இன்னைக்கு தான், அந்த பர்டிகுலர் சோன் சோ டேட்டு தான் அப்படிங்கிறது நமக்கு என்னைக்கு தெரியும், என்னைக்குங்க தெரியும், 3000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நமக்கு எக்ஸாக்டா எப்பவும் தெரியும், கரெக்டாக 28 பிறை முடிந்து 29ஆம் பிறை மாலை தான் தெரியும். அன்னைக்கு தான் நமக்கு தெரியும், அன்றைக்கு பிறை உதித்தால், பிறை உதிக்கப்பட்ட தகவல் எங்கிருந்தாவது வந்தால் நம்ம என்ன செய்வோம், அந்த அடுத்த நாளை முஹர்ரம் மாதத்தின் 1வது நாளாக எடுப்போம். இல்லட்டா அந்த மாதத்தை 30ஆக கணக்கிட்டு விட்டு அதற்கு அடுத்த நாள் நமக்கு முஹர்ரம் 1 என்று எடுப்போம். இப்போ நம்ம வந்து துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயோ நம்ம வந்து உம்ரா போவதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் செஞ்சிட்டோம், யதார்த்தமா அந்த முஹர்ரம் 1ஆம் தேதி நம்ம உம்ரா போவதாக அமைந்து விட்டால் அது பிரச்சனை இல்லை, அதிலே எந்த தடையும் இல்லை. ஆனால் வருடத்தினுடைய முதல் நாளில், முஹர்ரம் பிறையின் முதல் நாளில் நான் போய் காபத்துல்லாவை போய் இருக்கணும், நான் போய் உம்ரா செய்யணும், ஏன், அந்த முதல் நாள் நான் உம்ரா செஞ்சா எனக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், இந்த வருடம் பூரா நான் புனிதமாக இருப்பேன் என்கிற எண்ணத்தில் இருந்தால் அதுவும் பிரச்சனை. இதற்கும் ஒரு லைஃபான அதிஸ் இருக்கிறது, முதல் நாளில் உம்ரா செய்கிறாரோ அவர் அந்த வருடத்தில் மௌத்தாக மாட்டார். எழுதி வச்சிருக்கிறாங்க, நம்ப முடியுதா, யார் ஒருவர் முஹர்ரம் மாதத்தின் முதல் நாளில் உம்ரா செய்கிறாரோ லம் யமுத் ஃபி தில்க ஸனா, அந்த வருடத்தில் அவர் மரணிக்க மாட்டார். எப்படி பாருங்க மக்களுடைய, ஏன் இதுதான் இன்னைக்கு மக்களை ஈர்க்கும். மக்களுக்கு வந்து எதுங்க ரெண்டு பிரச்சனைங்க மக்களுக்கு, ஒன்று அவன் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது, இன்னொன்று அவனுடைய பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது. கோயிலுக்கும் சாமியாருக்கும் போய் எதுக்கு எதுக்கு மக்கள் கொட்டி கொட்டி கொடுக்குறான், ஏலப்பால வயிறு பசிக்குதுன்னா ஒருவேளை உணவு கூட வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனால் கோயில்களுக்கோ சாமியார்களுக்கோ அவன் புனிதமாக நினைக்கிற இடங்களுக்கோ போனால் எவ்வளவு வேணாலும் கொடுப்பான், ஏன் கொடுக்குறான்னு சொல்லுங்க, உண்மையிலேயே பக்தியா அவனுக்கு, உண்மையிலேயே அந்த சாமியாரின் மீது அவனுக்கு அக்கறையா, இல்லை இங்க கொடுத்தா எனக்கு அங்கே எடுக்க முடியும்னு நம்புறான், அவன் அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்குறான். இதே சாமியார்களுக்கு கொடுப்பதையும் கோயில்களுக்கு போய் காணிக்கை கொடுப்பதையும் அவர்கள் ஒரு முதலீடாக ஆக்குகிறார்கள். ஏன், பவர்ஃபுல்லான சாமி, அவர் பவர்ஃபுல்லான அஜிரத்து, பவர்ஃபுல்லான அவுளியா, பவர்ஃபுல்லான ஒரு தங்கல், அவர்கிட்ட போய் நம்ம அப்படி கொடுத்தோம்னா நமக்கு கொட்டோ கொட்டோன்னு கொட்டுங்கிறான். ஏன் நல்ல நாள் பார்த்தா ஆரம்பிக்கிறான், எதற்காக வேண்டி, இந்த நேரத்தில் நீங்க சுப முகூர்த்தம்ங்கிறான், கல்யாணத்திற்கு அவன் தயாராகும் போது நம்ம முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னது, சுப முகூர்த்த தினம், பொண்ணு கிடைச்சாலும் என்னங்க கிடைக்காது, புதன் கிடைக்காது, மயாண்டா கிடைக்காது, செவ்வாய் வரைக்கும் வெயிட் பண்ணா புதன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க போகுது. ஆனா எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள், பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, ஏன், புதன்கிழமை தான் சுமூக சுப முகூர்த்த தினம். கல்யாண டைமிங் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, நான் அந்த அதாவது பிற மதத்தை குறைத்து பேச வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, மனிதர்களுடைய எண்ணங்களும் பலகீனங்களும் எப்படி இருக்கிறது பாருங்கள், அதிகாலை 3:30 முதல் 4:30 அப்படின்னு போட்டிருப்போம், ஏன் அந்த டைம் சூஸ் பண்றான், காலையில 4:30 யாராவது சாப்பிட முடியுமாங்க, காலையில 4:30 யாராவது ஆக்டிவா போற கல்யாணத்துல கலந்துக்க முடியுமா, ஆனால் அங்க நடக்குது 1000 பேர் 10000 பேர் போய் அங்க கூடியறோம். நம்ம ஜும்மா நடத்துறோம், 11:30 நடத்தினாலும் 12:30 நடத்தினாலும் மிம்பர்ல அஜரத்து ஏறும் போது 4 செஃப் தான். எவ்வளவு சீக்கிரமாக ஆரம்பிச்சாலும் சரி, எவ்வளவு தாமதமாக ஆரம்பிச்சாலும் சரி, மக்களுடைய மைண்ட் செட் மிக கிளியராக இருக்கிறது, அஜரத்து ஒரு 20 நிமிஷம் பேசுறதுக்கு அப்புறம் போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா
காலையில் 4:30 மணிக்கு 3:30 மணிக்கு 5:20 மணிக்கு என்ற அந்த சுபமுகூர்த்த தினம் அவன் நம்புற டைம்ல காடுல டைம் போட்டா கரெக்டா வந்து இறங்குறான். ஏன் இறங்குறான்? அந்த நாள் தான் புனிதம், அங்கதான் அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னு இந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சோதிடங்களையும் நம்பி நம்பி மக்கள் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறான். எதுக்கு? உண்மையிலேயே அந்த நாளின் மீதும் அந்த சடங்குகளின் மீதும் உள்ள அக்கறையில் அல்ல, பாதிப்பு வந்துடக்கூடாது. இதுல நம்ம பண்ணாதான் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், இதுல நமக்கு பண்ணாதான் அபிவிருத்தியா வாழ முடியும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம ஆளுகளில் சில பேர் பார்த்தாங்க, ஏன் அங்கே மட்டும் இருக்கு, நம்ம இங்கே செஞ்சு விடுவோம், எழுதி வைடான்னு எழுதி வச்சாச்சு. எது? முதல் நாளில் உம்ரா செய்து விட்டால் அந்த ஆண்டில் மரணிக்க மாட்டான். அப்போ என்ன செய்வான் நம்மால்? வருஷ வருஷம் போய் ஒரு உம்ரா மட்டும் செஞ்சுட்டு வருவோம். அப்போ அவனுக்கு என்னவே வரக்கூடாது, என்னங்க வரக்கூடாது? மௌத்தே வர. இப்படி ஒரு பாருங்கள், இதுதான் அதாவது குர்ஆன்ல ஒரு அருமையான வசனம், மாதா பஅதல் ஹக்கி இல்லா தலால். சத்தியத்தை நீங்கள் தள்ளி வைத்து விட்டால் அசத்தியத்தை தவிர வேறொன்றும் இல்லை. ஒண்ணு உண்மை இல்லாட்டா பொய், அதுதான் உலகம், அதுதான் அல்லாஹ் சுப்ஹானத்தால ஏற்படுத்தி வைத்திருக்கிற இயற்கை நியதி. பதினெல் தான் அல்லாஹ் சுப்ஹானத்தால நமக்கு தெளிவுபடுத்தும் போது மிக தெளிவாக சொல்கிறான், இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிற அதே வேளையில் இஸ்லாம் அல்லாத எதையும் பின்பற்றக்கூடாது, சுன்னாக்களை செய்யக்கூடிய அதே வேளையில் சுன்னா அல்லாத எதையும் செய்யக்கூடாது, தௌஹீதில் இருக்கிற அதே வேளையில் ஷிர்கை நாம் தொடக்கூடாது, ஷிர்கிலே நாம் போய் விழுந்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை நமக்கு இதிலே தான் இருக்கிறது.